நான் உங்கள் பிருந்தா பெரிய. ஸோ எல்லோரும் வந்து சேஃபாக வீட்டில் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஆக்சிஜன் தட்டுப்பாடு வந்து பிற மாநிலங்களில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம மாநிலத்துலேயும் வந்து கொஞ்சம் ஆக்சிஜன் தட்டுப்பாடுலாம் இருந்துகிட்ருக்கு. இதெல்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா, நம்ம வந்து வீட்டில் இருந்து நம்மளை சேஃபாக்கிக்கிட்டோம், அன்வான்டாக வெளியில் போகாமல் இருந்தோம் அப்படின்னாலே வந்து கூடிய சீக்கிரம் நம்மளும் வந்து மற்ற நாடுகளைப் போல் இந்த கொரோனா செகண்ட் வேவை வந்து வெற்றிகரமாக நம்மளும் வந்து கடந்து வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி வந்து இந்த ஒரு ஷார்ட் வீடியோவில் இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ பிஎம்ஜி அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரதான் மந்திரி கிராமின் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிரதான் மந்திரி யோஜனா அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ அதில் வந்து இதுவும் வந்து ஒரு திட்டம், அதாவது இன்னும் சொல்லப்போனால் பிஎம்ஜி டிஷா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து நெட்டில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிஎம்ஜி டிஷா அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து தெரிய வரும். இப்போ வந்து நான் இருக்கிற இடம் வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற பூம்புகார்லேருந்து நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இந்த பூம்புகார், சீர்காழி, மயிலாடுதுறை இந்த சரௌண்டிங்கில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கார்ப்பரேஷன் ஒரு ட்ரைனிங் சென்டர் நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிராமத்தில் வந்து ஒரு 15 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிற வரைக்கும் செலக்ட் பண்ணி அவங்கள வந்து என்னென்னா ஃப்ரீ ட்ரெயின் கொடுக்குறாங்க. அதாவது யாருக்கெலாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டோ அவங்களுக்கெலாம் வந்து ஒரு 10 நாள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது வந்து ஆன்லைன்லேயோ இல்லை ஆஃப்லைன்லேயோ வந்து அவங்க ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. அந்த 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் வந்து ஒரு 10 நாள் முடிஞ்ச உடனே நம்ம வந்து அந்த எக்ஸாமில் அந்த 10 நாள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ ரொம்ப பேசிக் க்வெஸ்சன் தான், லைக் இந்த சிபியூனா என்ன, எப்படி வந்து அதாவது மெயில் அனுப்புறது, இந்த மாதிரி ஒரு பேசிக் டீட்டெயிலாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம ஃப்ரீயாக நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ இந்த ட்ரைனிங் வந்து இப்போ எதுக்கு ரீசெண்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியும் இந்த டிஜிட்டல் பேமெண்ட், இந்த ஆதார் கார்டுலேருந்து பணம் எடுக்கிறது எப்படி, அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து 100 நாள் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து எப்படி பணம் எடுத்து கொடுக்குறது, அந்த மிஷினில் டிஜிட்டல் பேமெண்ட் மூலமா எடுத்து கொடுக்குறது, இந்த மாதிரி வந்து பண பரிவர்த்தனைகளை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அந்த ட்ரைனிங்கில் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் இல்லை, இது வந்து ஒரு தொழிற்கல்வியாகவும் நீங்கள் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபியூச்சரில் ஒரு கடை வைக்கிறீங்க, டிஜிட்டல் பேமெண்ட்டில் நீங்கள் எல்லாருக்கும் அமௌண்ட் எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வந்து இந்த ட்ரைனிங், அதுவும் இந்த ஃப்ரீ ட்ரைனிங் கவர்மெண்ட் மூலமா கொடுக்குற ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வந்து இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பிருந்தாபிரி சேனலில் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், நாங்கள் அடுத்த அப்டேட்டையும் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ வந்து பூம்புகாரில் வந்து சீர்காழியில் உள்ள பிடிஓ அப்ரூவல் மூலமா லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் பக்கத்தில் உள்ள உங்களோட வார்டு மெம்பர்கிட்ட வந்து உங்களோட நேமை கூட ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து இல்லைப்பா நான் அட்டன் பண்ண மாட்டேன் பட் இது இவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக மறக்காமல் இதை இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிருந்தாபெரி சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த ஒரு நல்ல விஷயத்தோடு கண்டிப்பாக வந்து நான் மீட் பண்ணுறேன்.